ஒரு தலைவருக்கான பண்பாடு. சரி, வளர்ந்துட்டு இருக்கிற சூழ்நிலையில ஒரு பெரிய ஆளுமைகளை போல நான் பிரதிபலிக்கிறேன்னு சொல்றதெல்லாம் ஏற்புடையதல்ல. அது பண்பான செயலும் அல்ல. அதை வந்து குறைச்சுக்கணும் அவரு. சரி, தொடர்ந்து பேசலாம். திரு ரவீந்திரன் துரைசாமி, அண்ணாமலையின் பதவிக்கு ஆபத்து வரப்போகிறது, நாளைக்கே மாற்றப்படலாம் அப்படின்லாம் அதிமுக இருந்து குரல் வருது. இவங்களால ஒரு எம்பி சீட்டு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கலங்க. அந்த ஒரே ஒரு எம்பி சீட்டு தேனி மட்டும் ஜெயித்தாங்க. தோத்து போன அணி எல்லாருமே தோத்து போனவங்க. சும்மா செங்கோட்டான பாராளுமன்ற இடைத்தேர்தலில் திண்டுக்கல் மாதிரி வருவோம்னாப்புல, மீண்டும் சொன்னாப்புல மருங்காபுரி மதுரை கிழக்கு மாதிரி வரும்னு சொன்னாப்புல. அப்பவே நான் சபையில நான் சொன்னேன், அண்ணே அது 55% ஓட்டு இருந்த ஆளுங்கட்சியில் உள்ள பிளவுன்னு. இது வந்து தொடர் தோழியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியில் உள்ள பிளவு. அது மட்டுமில்ல, மருங்காபுரி மதுரை கிழக்கு சிம்பல் பிரீஸ் ஆகி தோல்வியடைந்த கட்சி மீண்டும் சிம்பலை பெற்று வெற்றி பெற்றது. இது சிம்பல்லையே பாமக பன்னீர் செல்வம் பாஜக எல்லாம் இருந்துமே தோத்து போன ஒரு கட்சியில உள்ள பிளவுன்னு சொன்னேன். செங்கோட்டை அண்ணனுக்கு இப்போ தெளிவா தெரிஞ்சிருக்கும். பட் அவரு அரசியல் ரீதியா அன்னைக்கு சொல்ல வேண்டியதுதான் அதை சொன்னாரு. அந்த புள்ளில இருந்தா எல்லாமே வருது. அது ஈரோடு கிழக்கு ரிசல்ட் முடிஞ்ச பிறகு செங்கோட்டையன் சொன்ன கருத்து போய் நாம சொன்ன தோல்வியடைந்த கட்சியில உள்ள பிரச்சனை தான்ங்கிறது வந்து தெளிவாயிற்று. அப்போ இழக்கிறதுக்கு யாருக்கும் எதுவும் இல்லை. இதே பிரச்சனை இழக்கிறதுக்கு யாருக்கும் எதுவும் இல்லைனாலும் 44,000 ஓட்டு வாங்கி ஒரு டிஸ்டன்ஸ் செகண்ட் வந்தாலும் நாங்க தான் அதிமுக அப்படின்னு அந்த இடத்தை அவர் தக்க வச்சிருக்கிறாரா இல்ல? அந்த இடத்துல நான் மாறுபடுறேன். ஒற்றை தலைமையா தமிழக அளவில் அவர் தேர்தலை சந்திக்கல. ஒற்றை தலைமையா தமிழகத்தில் அவருக்கு எவ்வளவு ஓட்டுங்கிறது 2024 அவர் சந்திச்ச பிறகு தெரியும். அது இல்லாம சொல்றது அறிவு நாணயமற்ற செயல், இன்டலெக்சுவல் டிஸ்ஆனஸ்டி. அது வந்து ஒற்றை தலைமையா இடைத்தேர்தலாம் சந்திச்சிருக்கிறாரு. அது ஈரோடு கிழக்குல சந்திச்சாரு. நான் நேத்து சொல்லல, இன்னைக்கு சொல்லல, தேர்தலுக்கு முன்னாடி தம்பி தமிழரசன் கிட்ட நான் இதை பதிவு பண்ணாதான். ஐ ஸ்டாண்ட் பை மை வேர்ட்ஸ். மற்றவங்க சொல்றது அறிவு நாணயமற்ற செயல், இன்டலெக்சுவல் டிஸ்ஆனஸ்டி. யார் யாரெல்லாம் அந்த இன்டலெக்சுவல் டிஸ்ஆனஸ்டிய செய்தி அரசியல் மோசடியா தொடர்றாங்கிறத தமிழுக்கு ஒரு நல்லுறவும் புரிஞ்சுக்கிட்டு நான் என்ன ப்ரூவ் பண்றாரு 24 அதை நான் ஒத்துக்கிறேன். இப்போ அந்த ஈரோடு கிழக்குல உள்ள பூத் வைஸ் அனலைஸ் தான் வந்து அண்ணாமலையை வந்து இப்படி பேச சொல்லுது. அண்ணாமலை பொறுத்த அளவுல ஈரோடு கிழக்குக்கு முன்னாடி இன்னைக்கு வானதி சீனிவாசன் அதுக்கு மாறுபட்ட கருத்தையும் பேசுறாங்க. அதே மாதிரி இங்கேயும் செம்மலை வந்து கூட்டணி உடைஞ்சிட்டுன்னு பேசுறாரு. ஜெயக்குமாருமே கூட்டணி உடையல, ஜெயக்குமார் கூட்டணி வச்சுட்டு கடைசியில அந்த பாயிண்ட்டுக்கு வர்றாங்க. என்ன பிரச்சனைனா இதுல வந்து எல்லாரும் இஷ்டம் போல பால் போடுறது காரணம் என்னன்னா இலக்கதுக்கு யாருக்கும் எதுவும் இல்லைங்கிற புள்ளியில தான் பிளே பண்றாங்க. இப்ப அண்ணாமலை இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா நான் அசர்டிவ் லீடரா இருக்கேன் தான் அந்த அர்த்தத்தை எல்லாம் சொல்றாரு. ஜெயலலிதா மேர் அவங்க பேரெல்லாம் சொல்றது அந்த அந்த பிரச்சனை இல்ல. நான் பிரசிடென்ட் பார்ட்டி இல்ல, நான் வந்து இங்க வந்து லீடராட்ட அசர்ட் பண்ணுவோங்கிறதா சொல்றாரு. நிச்சயமா அவருக்கு ஒரு புள்ளியில வந்து டெல்லி பாஜகவுல நீங்க அடிச்சு விளையாடுங்க, ஸ்ட்ராங்கா பண்ணுங்கிற மாதிரி ஒரு அசூரன்ஸ் கிடைச்சிருக்கு. அது வந்து ஆரம்பத்துல இப்படிதான் இருக்கும். அண்ணாமலை எந்த அளவுக்கு நிக்கிறாருன்னு பாக்கணும். குறிப்பா நாங்க மேஜர் போர்ஸா இருப்போம், சபார்டினேட்டா இருக்க மாட்டோம்னு சொன்னாரு. அதுக்கு ஜெயக்குமாரோ இபிஎஸ் பயில் சொல்லல. நாளைக்கு பயில் சொன்னா நம்ம ஒத்துட்டு போறோம். ஆனா 24 மணி நேரம் ஆகியும் நாங்க அவங்க பயில் சொல்ல முடியாம இருக்கிறாப்புல. தம்பி அக்னீஸ்வரன் சொல்லுவாப்புல, சகோதரர் சொல்லலாம், நாங்க பெரிய கட்சி அவங்களுக்கு ஒண்ணும் இல்ல, நாங்க தான் மேஜரா இருப்போம் அவங்க சொல்லலாம். ஊடகங்கள்ல அவங்க சொல்றாங்க, அது அவங்க கடமை. நம்ம அவங்கள நம்ம அதுல குறை சொல்ல விரும்பல. பட் அந்த புள்ளில இருந்து பேச வேண்டிய எடப்பாடி பழனிசாமியும் ஜெயக்குமாரும் இதுவரை நாங்க வந்து சபார்டினேட் இல்லைங்கிற அந்த புள்ளிக்கு பயில் சொல்லல. நாளைக்கு சொல்லலாம், நாம் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்ல வரல. மேலும் வந்து குஜராத் எலெக்ஷன் முடிஞ்சதும் வந்து உடனே வந்து பிரஸ் மீட்ட பிரஸ் பீப்பிளை சந்திச்சு குஜராத் வெற்றிக்கு நான் மோடியை பாராட்டினேன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லல. அந்த லெட்டர் வந்ததும் 50-50 ஏத்துக்க முடியாதுன்னு நினைச்சாரு. அவருக்கு ஸ்டாண்டு, நான் அவரோட உரிமை அது. அப்போ அந்த லெட்டர் என்ன போட்டாருன்னா, வெற்றிக்கு வாழ்த்துக்கள், நான் வந்து கலந்துக்க முடியாது, வேற வேலை இருக்குன்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு ஈரோடு கிழக்கில் உள்ள தோல்விக்கு பிறகு பூத் வைஸ் அனலிசிஸ் பாஜக பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்ச பிறகு எடுத்த எடுப்புல வந்து திரிபுரா நாகாலாந்து வெற்றிக்கு வந்து இவர் எடப்பாடி பழனிசாமி வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாருன்னா, ஜெயக்குமார் வந்து நாங்க சபார்டினேட்டா இருக்க மாட்டாருங்கிறதுக்கு பதில் சொல்லலன்னா டெல்லி பாஜகவை அட்ஜஸ்ட் பண்ணக்கு நினைக்கிறாங்கிறது தெள்ள தெளிவா நமக்கு தரவோட நடக்கக்கூடிய நிகழ்வு பாஜகவை அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி இருக்குதா? டெல்லி பாஜகவுன்னு சொன்னேன் தமிழ், டெல்லி இங்க நடக்கிறத வச்சுதானே அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க. இங்க நடக்கிறதானே அவங்களுக்கான ஒரு அனுபவம் இருக்கும்.
கலை இங்க தானே சார் இருக்கு அங்க பாஜக அந்த அளவுக்கு மதிச்சாங்கன்னா உதயநிதி ஸ்டாலினுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்குது ஜெயக்குமார் எடப்பாடி பழனிசாமி மோடியை தமிழ்நாட்டில் பாப்பாருன்னாரு அதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் வந்துட்டாரு மீட் பண்ண முடியலையே அப்ப என்ன சீட் கன்வெர்ட் பண்ண முடியாத ஒரு தலைவருக்கு பாஜக உச்சபட்ட தலைமை என்ன மரியாதை கொடுக்குது அதை அப்பீஸ் பண்ணதுக்கு தான் இவர் வந்து நாகாலாந்து வெற்றி இது திரிபுரா வெற்றின்னு சொன்னாரு மேகாலயால வெற்றி இல்ல கூட்டணி தான் ஓகே எல்லாமே சேர்த்துதான் அவரு சொன்னாரு அந்த புள்ளியதான் நான் அவர் சொன்னதை வச்சுதான் நான் சொல்றேன் தமிழ் அடுத்தால வந்து தமிழக முதல்வர் காங்கிரசுக்கு 8 சீட்டு வெற்றிக்கு காரணமானது காங்கிரஸும் அவர் வெற்றிக்கு காரணமா இருந்தாங்க ஓகே கூட்டணி அதுல இருக்கக்கூடியவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லக்கூடியவங்க வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு பிறந்தநாள் வாழ்த்து ஒண்ணு சொல்லலையே அப்போ அளவு உயரம் அவ்வளவுங்கிற மாதிரிதான் இருக்குதுங்கிறதான உண்மை சோ டெல்லி உள்ள ஈக்குவேஷன் அது தமிழ்நாட்டுல அண்ணாமலை ஒரு தலைவரா வளரக்கூடாதுங்கிறது அவங்க நினைக்கிறாங்க அண்ணாமலையும் அண்ணாமலையும் நான் பிரசிடென்ட் இல்ல தலைவர் தான் அவரும் சொல்றாரு பாப்போம் அண்ணாமலையோட இது வந்து உள்ளாட்சி தேர்தலில் 5% கட்சியை கொண்டு போனது சாதனை அது அவ்வளவுதான் நான் ஒன்னும் பெரிய 9 மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தல் இதை வச்சு நம்ம பெருசா கண்டிப்பா இதை வச்சு நான் மதிக்கல இதை வச்சு பண்ணப்பட்டு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களே அதோட இதை கொடுத்து யார் யாருக்கெல்லாம் அமைப்பே இல்லைன்னு வெளிச்சம் போட்டு காட்டணுமோ அதையும் காட்டினாரு பாஜக மூணாவது இருக்குங்கிறதையும் தமிழக முதல்வர் காட்டினாருங்கிறதும் தமிழுக்கும் தெரியும் நமக்கும் தெரியும் அண்ணாமலையோட ரிசல்ட் என்னன்னு சொன்னா நித்யானந்தம் பெர்செப்ஷன் வைஸ் உள்ளதை நான் ஏத்துக்கிறேன் ரிசல்ட் என்னன்னா 2024 இரட்டை இலக்க இடங்கள்ல தாமரை எங்க போட்டியிட செய்துட்டாருன்னா அது அண்ணாமலை கூட ஒரு சாதனையா பார்க்க முடியும் அதை நோக்கிதான் அண்ணாமலை நகர்றாரு வெதர் ஹி வில் அச்சீவ் ஆர் ஃபெயில்ங்கிறது 24 பார்ப்போம் இப்ப நான் முன்முடிவா எதுவும் சொல்லல ரைட் ஓகே தொடர்ந்து பேசலாம் திரு ஷபீர் அதிமுகவும் பாஜகவும் பரஸ்பரம் விலகிக் கொள்ள விரும்புறாங்களா இல்ல ஒருத்தர் அதுல இருந்து விலகி நிக்க ஆயத்தம் ஆயிட்டாங்களா